தேங்க் யூ சார். ஆ பரவாயில்ல சார், போலாம். இந்த கடையும் ஓவர். இதோட எத்தனை கடையாச்சு? இதோட சேர்த்து நாலாச்சு. இன்னைக்கே எல்லா கடையும் முடிச்சிடலாமா? கஷ்டம் தான் தோணுது, ஏன்னா அது உன் பைக் போகிற வேகத்தை பொறுத்து இருக்கு. வண்டியில் ஏறு. போலாமா? ஆ போலாம். செல்லம்மாளை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதுல உனக்கு சம்மதம் தானே? நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு, அதனால கல்யாணத்தை நாளானக்கே வச்சிருக்கேன். அந்த வெள்ளையனை பார்த்த இடத்துல வெட்டு, ஆனா செல்லம்மாவை தூக்கிட்டு வா, குறிச்ச நேரத்துல கல்யாணம் நடக்கணும். இஸ் பெட்டர் நவ். நாளை காலையில் இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். ஓகே, டேக் கேர் ஈஸ்வர். அமைதியாக ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு காலையில் டிஸ்சார்ஜ் ஆனதும்
கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம். முன்பக்க ரூம் உங்களுக்கு ஒதுக்கிடுறேன், நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஆதி, காரை காலையில் இங்கே அனுப்பு. இவரை நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். சரிம்மா. என்னம்மா இது, நான் சொன்னதுக்கு எதிராக நீ இப்படி பேசிதான் ஆகணுமா? இதென்ன பதிலுக்கு பதிலா? ரொம்ப பேசாதீங்க. நான் ஒண்ணும் நீங்க சொன்னதுக்காக இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னு சொல்லல. அவர் வீட்டுக்கு அவரை கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். இது என்ன பேச்சு? எங்க அம்மா கூட அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. இத பாரு, நான் உன்கிட்ட பேசல. இத்தனை வருஷமா இவர் என் கூட என் வீட்டுலதான் இருந்தாரு. நடுவுல வந்தவங்க எதுவும் பேச வேண்டாம். நடுவுல வந்தவங்களா? யாரு நடுவுல வந்தது? ஹலோ, நடுவுல வந்தது நீங்க. ஆனந்தி, ப்ளீஸ், வேண்டாம்மா, இந்த மாதிரி பேச வேண்டாம். இது பாருமா, நான் அவரை எங்க வீட்டுக்கு கூட்டு போறதுல வேற எந்த காரணமும் இல்லை. அவரோட உடல்நிலைதான் ரொம்ப முக்கியம். அவர் எந்த காரணத்தை கொண்டும் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. உங்க வீட்டில் இருந்தா அதுக்காக தான் சொல்றேன். அவர் எங்க கூட வரட்டும், அவர் உடம்புக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அடேங்கப்பா, என்னமோ உங்களுக்கு தான் இவர் மேல அக்கறை இருக்கு, எங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி பேசுறீங்க. இவர் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையை விட பல மடங்கு எங்களுக்கு அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷமா இவர் எங்க வீட்டுல தானே இருந்தாரு? அப்போல்லாம் இவர் உடம்பு நல்லா தானே இருந்துச்சு. கரெக்ட் மா, கரெக்ட். எப்போ இவங்கலாம் இவரோட லைஃப்ல மறுபடியும் வந்தாங்களோ, அன்னில இருந்து இவரோட உடம்பு சரியில்லாம போச்சு. டேய் நிறுத்துடா. இது பாருமா, நான் வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போட வரல. தயவு செஞ்சு இதுல போட்டி வேண்டாம். அவரை நான் கூட்டிட்டு போறேன். இத பாருங்க, இவரை நான் கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு யாரோட பர்மிஷனும் தேவை இல்ல. காஞ்சனா நிறுத்து. எதுக்காக இப்ப இந்த விவாதம்? நாளை காலையில தான் டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. நாளைக்கு நானே சொல்றேன், எனக்கு யாரோட வந்து இருக்க விருப்பமோ அவங்க கூட வந்து இருக்கேன். தயவு செஞ்சு இப்ப இங்க யாரும் பேச வேண்டாம். ப்ளீஸ். இல்லைங்க, அது ப்ளீஸ் ப்ளீஸ், எதுவும் பேசாதீங்க. இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நாளைக்கு வாங்க. நான் அப்ப யாரோட வரணுமோ அவங்க கூட வரேன். ப்ளீஸ், இப்ப எல்லாம் வீட்டுக்கு போங்க. வா வாமா. ஓமா, அம்மா போங்க. நீங்க வாங்கம்மா. சார், சூப்பரா இருக்கு சார். நிஜமாவா? அப்படியா சொல்றீங்க? ஆமா சார். ஆனா எனக்கு ஒன்றும் திருப்தியா இல்லையே. இவ்வளவுதான் மாடலா சார்? 10,000 இருக்கு சார். 10,000? எங்க? அதோ அங்க இருக்கு. அப்படியா? சரி வாங்க. உங்க ஓனர் நமக்கு ரொம்ப பழக்கம் தான். இதுவா சார்? இருங்க, அதான் பார்த்துட்டு இருக்கேன்ல. ஹலோ சார். ஹலோ, வாங்க சார். நீங்க பிசினஸ் பாருங்க. ஓகே சார். அதடுங்க, அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார் உங்களுக்கு. ஆனா தனியா பார்த்தா நல்லா இருக்கு, போட்டு பார்த்தா நல்லா இல்லையே சார். கண்ணாடி நல்லா தான் சார் இருக்கு. அப்ப என் ஃபேஸ் சரியில்லைன்னு சொல்றீங்களா? சொல்லல சார், உங்களுக்கு சூட் ஆகலன்னு தான் சொல்ல வந்தேன். இல்ல, நல்லா இருக்கு. பட் நான் எந்த மாதிரி எதிர்பார்க்குறேன்னா, பழைய ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேங்க சார். அது ரொம்ப பழைய மாடல் ஆச்சு சார். அதுதான் எனக்கு நல்லா இருக்கும், ஏன்னா அதை போட்டால் தான் டெர்ரராக இருக்கும் சார். நீங்கள் அதை போடாமலே அப்படி தான் இருக்கீங்க. அப்படியா? சரி, நான் வரேன். சரிங்க சார்.
என்ன சார், கஸ்டமர்ஸ் பிடிக்கிற மாதிரியான மாடல்ஸ் இல்லையா? இல்ல சார், அவர் சும்மா டைம் பாஸ்க்காக தான் வந்திருக்காரு. இதெல்லாம் சகஜம் தானே சார். சரி, நான் ஏதாவது ஸ்பெக்ஸ் பார்க்கலாம்னு வந்தேன். இதை பார்க்குறீங்களா சார்? போன மாதம் கூட ஒரு கிளாஸ் வாங்கினீங்க போல இருக்கு. ஆமாம் சார், அது தொலைஞ்சு போச்சு. தொலைச்சிட்டிங்களா? காஸ்ட்லி ஆச்சு சார், பத்திரமா வச்சுக்கூடாது. எங்கேயோ விட்டேன், ஆனால் எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரியல. சார் இது இருக்கட்டும். சரி சார், அந்த கிளார்க் மாடலே கொடுத்துருங்க சார். இதுவா சார்? ஆ, ஒரே சேம் மாடலே போட போறீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும் சார். இதுதான் நமக்கு ஓகேன்னு படுது. ஓகே ஓகே, இதே நான் எடுத்துக்கலாமா? வாங்க சார், வாங்க. பவர் கிளாஸா சார்? இல்லங்க, ஒரு என்கொயரி விஷயமா வந்திருக்கோம். என்னது என்கொயரியா? ஆமாங்க, என் பேர் விவேக். குலத்துங்கன் பிரைவேட் டிடெக்டிவ்ல இருந்து வரோம். நாங்க வரது பத்தி எங்க ஆபீஸ்ல இருந்து இன்டிமேஷன் கொடுத்திருப்பாங்களே. சொன்னாங்க, சொல்லுங்க சார். லிஸ்ட் ரெடியா இருக்கா? அட்ரஸ் கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கேஸ் விஷயம் சொன்னமே, நீங்க கொடுக்கற லிஸ்ட் குற்றவாளியை பிடிக்க ரொம்ப உதவியா இருக்கும். இந்த லிஸ்ட்டை தர்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராதே. பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்க லிஸ்ட் கொடுத்தோம்னு தெரிஞ்சா கஸ்டமர் இங்க வரதுக்கு யோசிப்பாங்க. சென்னையில இருக்கிற எல்லா பிரான்சஸ்ல இருந்தும் நாங்க லிஸ்ட் கலெக்ட் பண்றோம். போலீஸ் பெர்மிஷனோட நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். இல்ல மேடம், இருந்தாலும் இத பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். இல்லனா குற்றவாளிக்கு நீங்களும் துணை போற மாதிரி ஆயிடும். ஐயோ, அப்படி எல்லாம் இல்ல சார், லிஸ்ட் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. தந்துடுங்க. மறுபடியும் எங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்பட்டா உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். ஓகே மேடம், தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். வெல்கம் சார். வாங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் சூரியநாராயண். ஓகே, ஸ்கெச்சஸ் ரெடி ஆயிடுச்சா? நீங்க ஒன்று பண்ணுங்க, இந்த ஸ்கெச்சஸை என் ஆஃபீஸ்க்கு ஃபேக்ஸ் பண்ணிடுங்க. யா, ரைட், லெட் மீ கெட் த அப்ரூவல் ஃபார்ம் மேனகா மேம், அண்ட் ஐல் கெட் பேக் டு யூ. ஓகே, சரி. சார், ஐல் ஜஸ்ட் கால் யூ பேக். யா யா, தட்ஸ் ரைட். எப்படிமா அவங்க வராம இருப்பாங்க? இதே வேலையை தானே இருக்காங்க அவங்க. ஆதி, அவர் நம்ம கூட தான் வரணும். நான் அவரை கெஞ்சி கூத்தாடி கூப்பிடுவேன். நீ எதுவும் பேசக்கூடாது. அம்மா, ஒன் செகண்ட், நான் இப்பவும் சொல்றேன், அவர் நம்ம கூட இருக்கிறது தான் சரி, ஆனா அவர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட வரணும். நம்ம கௌரவத்தை விட்டுட்டு அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காதிங்க, புரியுதா? ஆதி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை. உன்னோட கோபதாபங்கள இதுல நீ காட்டக்கூடாது, புரியுதா? அம்மா, வா வா. எங்க இவர காணோம்? பாத்ரூம்ல இரு, பாக்குறேன். எனங்க எனங்க, இருக்கார காணமிடு, பாத்ரூம்ல இல்ல. ஒருவேளை டெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? இப்ப என்ன டெஸ்ட் எடுப்பாங்க? அதான் டிஸ்சார்ஜ். இவர் எங்க தெரியல, நாங்க வந்து பார்த்தா அவரை காணோம். என்னது, காணுமா? சரி சிஸ்டர். தெரியாது
அவர் எங்கயோ கிளம்பி போயிட்டதான் நர்ஸ் சொல்றாங்க. என்னடி சொல்ற, உடம்பு சரியில்லாத மனுஷன் எங்க போயிருப்பாரு? அதான் எனக்கும் புரியல. என்னது, அவர் லெட்டர் எழுதி வச்சிருக்காருமா? படி. உங்கள் அனைவருக்கும் ஈஸ்வர் எழுதி கொள்வது. என்னை அழைத்து போவதற்கு எல்லோரும் வந்திருப்பீர்கள். ஆனால் என் மனம் இப்போது உங்கள் யாருடனும் வரும் நிலையில் இல்லை. எனது மூத்த மகள் அபி நான் இல்லாத காலகட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு மற்றவர்களை காப்பாற்றியிருக்கிறாள். அவள் வந்த பிறகு அவளுடன் அவள் இருக்கும் இடத்தில் வாழ்வதை தான் நான் விரும்புகிறேன். உங்கள் அனைவர் மீதும் எனக்குள்ள அன்பை தெரிவிக்கத்தான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். தயவு செய்து என்னை தேடி சிரமப்பட வேண்டாம். அபி வரும்போது நானும் வருவேன். புரிஞ்சுக்கிட்டாரா? இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட உங்களோட அன்பை காட்டுறது டோட்டல் வேஸ்ட். அபியா பெரிய அபி, அவ என்ன இவருக்கு பெருசா அள்ளி கொடுத்துட்டா? வாங்கம்மா போலாம், வாங்கம்மா சொல்றேன். இல்ல வாங்க, இங்க நிக்கிறதே வேஸ்ட். எங்க போய் கஷ்டப்படுறாரோ ஆனந்தி, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மனுஷன் மாறவே இல்லை. அவர் மனசுக்கு படுற மாதிரியே பண்றாரு தவிர மத்தவங்களை பத்தி யோசிக்கிறதே இல்லை. அதுவே அவருக்கு பழக்கமா போச்சு. சரி வா போலாம், இங்க நின்னு அழுதுகிட்டு என்ன பிரயோஜனம்? வா வாமா.